எபிசோட் 141. ஷீலா பிரகாஷிடம் கோவித்துக் கொண்டு பேசாமல் இருக்க அவளுக்கு அவளின் குடும்ப ஞாபகமாக இருந்தது. அதனால் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு போகலாம் என கிளம்பினாள். ஷீலா கோவிலுக்கு வந்து கடவுளை தரிசிக்காமல் அமைதியாக சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தாள். ஒரு வெறுமை அவளை சூழ்ந்து கொண்டது. எதுவுமே இப்போது அவளிடத்தில் இல்லை. பெற்றோர் இல்லை, குழந்தை இல்லை. வாழ்க்கையே சூன்யமாகிவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. யார் மடியிலாவது உரிமையாக படுத்து ஆறுதல் தேட வேண்டும் என அவளின் மனம் அலைபாய்ந்தது. அழக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு மணி நேரம் உணர்ச்சிகளே இன்றி அமர்ந்திருந்தவள் ஒரு வழியாக எழுந்து பிரகாஷ் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு கோவிலை சுற்றினாள். இரண்டு சுற்று சுற்றிவிட்டு மூன்றாவது சுற்று சுற்றி வரும்போது தலை கிர்ரென சுற்ற ஆரம்பித்தது. அவளையும் அறியாமல் உடல் பலவீனமாகி தலை சுற்ற சுருண்டு கீழே விழ போனவளை எதிரில் வந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி பிடித்து நிறுத்தினார். ஷீலா முழுவதும் மயங்கி விழுந்துவிட அங்கு கூட்டம் கூடியது. ஷீலாவை தன் மடியில் கிடத்தி அந்த பெண்மணியே தண்ணீர் எடுத்து வர சொல்லி அவள் முகத்தில் தெளிக்க ஷீலாவிடத்தில் ஒரு அசைவும் இல்லை. அவருக்கும் சிறிது பயம் தொற்றிக்கொள்ள பதற்றமாக, எமாடி எழுந்திரிமா என்று அவள் தலையை வருடியபடி எழுப்ப, அவள் எழாமல் இருக்கவே அவள் கையில் இருந்த போனை எடுத்து பார்த்தார். அதில் லாக் இருக்கவே வேறு வழி இல்லாமல் அவள் பர்சில் பார்க்க அதில் ஒரு கார்டு இருந்தது. அதை எடுத்து பார்த்தார். அதிலிருந்த நம்பருக்கு அவர் போனிலிருந்தே அழைத்தார் அந்த பெண்மணி. மறுமுனையில் சில ரிங்கிலேயே பிரகாஷ் எடுக்க, ஹலோ பிரகாஷ் ஸ்பீக்கிங் என்ற அவன் குரல் எப்போதும் போல கம்பீரமாக வர, ஹலோ தம்பி, என் பேர் வள்ளி. நான் இங்க நேரு வீதியில இருக்கிற கோவில்ல இருந்து போன் பண்றேன். ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, அவளோட பர்ஸ்ல உங்க விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, நீங்க வரீங்களா என வள்ளி கேட்க அவனுக்கு அதிர்ச்சியாகி, அங்க இருக்கிறது என் ஒய்ஃபா என அவன் கேட்க, தெரியலப்பா, அந்த பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியல, நான் தண்ணீரை தெளிச்சு பார்த்துட்டேன் என்று அவர் பதட்டமாக சொல்ல, சரி நான் வரேன் என்றவன் போனை வைத்துவிட இங்கு வள்ளியோ ஷீலாவை தன் தோளில் சாய்த்து அவளிற்கு குடிக்க தண்ணீர் சிறுக சிறுக கொடுத்தார். அவளும் மெல்ல குடிக்க அவர் அவளின் கன்னத்தை தட்டி, எழுந்திருமா என்று சொல்ல அவள் சோர்வாக கண்ணை திறந்தாள். என்னம்மா பொண்ணு நீ, தனியாவா வருவ, கூட யாரையாவது கூட்டிட்டு வர வேண்டியதானே என வள்ளி அக்கறையாக கேட்க, அவளை பாவமாக பார்த்த ஷீலா ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். சரி எழுந்திருமா, அப்படி போய் உட்காருவோம் என வள்ளி அவளின் கைப்பிடித்து தூக்க அவளும் எழுந்து வள்ளியுடன் சென்றாள். ஒரு மரத்தடியில் இருவரும் அமர்ந்தனர். உன் பேர் என்ன என வள்ளி கேட்க, ஷீலா என்றாள் அவள். ஓ, உன் புருஷன் பேரு பிரகாஷா என வள்ளி கேட்க அவளும் என தலையாட்டினாள். நீ மயங்கி விழுந்து எழாம இருந்தியா, அதான் உன் பர்ஸ்ல இருந்து கார்டு எடுத்து உன் புருஷனுக்கு போன் பண்ணன, அவர் இந்நேரம் வந்துட்டு இருப்பாருமா என வள்ளி சொல்ல ஷீலா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அடுத்த 5 நிமிடத்திலேயே பிரகாஷ் கண்களை கோவிலை சுற்றி சுழல விட்டவாறு ஓட்டமும் நடையுமாக உள்ளே வர மரத்தடியில் இருவரையும் பார்த்து ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். பின் ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டவன் ஷீலாவிடம் செல்ல அவனின் பதற்ற முகத்தை பார்த்த வள்ளி, நீதான் பிரகாஷா என கேட்டார். அவன் தலை தானாக ஆமோதிப்பாக தலையாட்ட, ஏன் தம்பி, உன் பொண்டாட்டிய கோவிலுக்கு தனியாவா அனுப்புவ, யாராவது பெரியவங்க கூட அனுப்ப வேண்டியதானே, அந்த பொண்ணு மயங்கி விழுந்து எழவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க ரொம்பவும் பயந்துட்டோம், இனிமேலாவது உன் சம்சாரத்தை பத்திரமா பாத்துக்கோ என வள்ளி கட்டளையாக சொல்ல ஷீலாவிற்கு சற்று பயமாக இருந்தது. அவன் ஏதாவது இவர்களை திட்டி விடுவானோ என்று நினைத்தாள். ஆனால் அவன் அதற்கு நேர்மறையாக, சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் என்றான். சரிப்பா பார்த்து கூட்டிட்டு போ என்ற வள்ளி அங்கிருந்து சென்றுவிட பிரகாஷ் அவரை திரும்பி பார்த்தான். ஒரு சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு அவன் ஷீலாவை பார்க்க அவள் அவனை நிமிர்ந்தும் பாராமல், சாரிங்க, நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், உங்களுக்கும் தேவையில்லாத அலைச்சல் என்று எங்கோ பார்த்தபடி சொன்னவள் அவனை தாண்டி வெளியே சென்றாள். அவனும் அவள் பின்னாடியே செல்ல அவள் போய் காரில் ஏறி அமர இவனும் எதுவும் கேட்காமல் எதுவும் சொல்லாமல் காரை எடுத்தான். இங்கே செல்வா அஞ்சலியை பார்த்து, 3 வாரம் உன்னால முடிஞ்ச அளவு ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை ஃப்ரீயா விடமாட்டேன் என கொஞ்சுவது போல அவளை மிரட்டினான். அவன் கோபமாக சொன்னால் கூட அஞ்சலி திமிராக கடந்து விடுவாள். ஆனால் அவனின் இந்த பேச்சு தோரணையே அவளுக்கு திகிலை உண்டு பண்ணியது. அவள் அவனை பார்க்காமல் திரு திருவென முழித்தாள். இன்னும் ஏதோ அவனிடம் பேசலாம் என நினைத்தாள். ஆனால் அவன் பேச்சை கேட்ட பிறகு அவளுக்கு வாய் திறக்க கூட முடியாத அளவு பயம் சூழ்ந்து கொண்டது.
அவன் முரடன் எல்லாம் கிடையாது. ஆனால் அவன் காதலை காட்டினாலே அவளுக்கு தாங்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவு அது வலிமையானது என அவளுக்கு தெரியும். அஞ்சலி பயந்தவாறு அவனை திரும்பி பார்க்க அவன் புருவம் உயர்த்தி அவளை நக்கலாக பார்த்தான். எச்சிலை விழுங்கிய அஞ்சலி எதுவும் சொல்லாமல் கண்மூடி தூங்க முயன்றாள். இந்த தடவை பயத்தில் அவளுக்கு உடனே தூக்கம் வந்துவிட்டது. அவனும் சில நிமிடம் அவளை பார்த்தபடி இருந்தவன் அஞ்சலி பக்கத்திலேயே போய் அவளை அணைத்து கொண்டு படுத்துக்கொண்டான். ரொம்பதான் திமிரு, ஏன் கிட்டேவா, என்ன பேச்சு என நினைத்தபடி அவள் முகத்தை பார்த்தான். இவ்வளவு நேரம் பதிலுக்கு பதில் பேசியவளா இவள் என்பது போல இருந்தது அவனுக்கு. அந்த அளவு அமைதியாக அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டு புன்னகைத்தவாறு தூங்கினான். ஒரு 6 மணியைப் போல கண்விழித்த அஞ்சலி கண்களை உருட்டி உருட்டி பார்த்தாள். தூக்கம் கொஞ்சம் தெளிந்ததும் அருகில் படுத்திருந்த செல்வாவை பார்த்ததும் அவன் இரவு விட்ட மிரட்டலும் அவளுக்கு நினைவுக்கு வர அவனை கை வைத்தும் எழுப்பாமல் வாயாலும் கூப்பிடாமல் அவன் மீசையோடு சேர்த்து அவன் உதட்டை நறுக்கென கடித்தாள். அவன் வலியில் ஆ என்று கத்தியபடி வாயில் கை வைத்து தேய்த்தவன் அவளை பார்க்க அவள் ஒன்றும் தெரியாதவள் போல என்னங்க ரெஸ்ட்ரூம் போகணும் என்றாள். அதுக்கேண்டிய வாய கடிச்ச, கூப்பிட்டா எந்திரிக்க போறேன் என அவன் கோபமாக கேட்க என்னங்க ஓவரா பண்ணாதீங்க, என் உதட்ட பாருங்க எவ்வளவு காயமா இருக்குன்னு, அது கூட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒன்னும் இல்ல என அவள் திமிராக சொல்ல உன்னை அப்புறம் வச்சுக்கிறேண்டி என நினைத்தவன் பெட்டில் இருந்து எழுந்து அவளை தூக்கி கொண்டு போய் ரெஸ்ட் ரூம் வெளியே இறக்கிவிட்டு கதவை திறந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த அஞ்சலி, கமிஷனர் சார், எனக்கு கைதான் சரியில்லை, கால் நல்லாதான் இருக்கு, நீங்க ஏன் தூக்கிட்டு வந்தீங்க என்று அவள் நக்கலாக கேட்டுவிட்டு உள்ளே செல்ல வெட்டவா குத்தவா என்பது போல அவள் சென்ற திசையவே அவன் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சிறிது நேரத்தில் வெளியே வந்த அஞ்சலி அவனை தூக்க சொல்லி கையை நீட்ட கையை கட்டிக்கொண்டு அவளை அழுத்தமாக பார்த்தவன், இன்ஸ்பெக்டர் மேடம், உங்களுக்கு கைதான சரியில்லை, கால் நல்லாதானே இருக்கு, நடந்து வாடி என்றவன் பின்னே திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்க ஏங்க என அவள் கத்த அவன் நின்றதும் அவன் முன்னாடி போய் நின்றவள் பட்டன அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். இத முன்னவே செஞ்சிருக்கலாம் என்று செல்வா புலம்பியபடி அவளின் இடையை பிடித்து தூக்கியவன் கைகளில் ஏந்தி வந்து கட்டிலில் சாய்த்து அமர வைத்துவிட்டு அவனும் பாத்ரூம் சென்று வந்தவன் முகத்தை துடைத்துவிட்டு நான் காஃபி வாங்கிட்டு வரேண்டி என அவன் கதவை நோக்கி செல்ல எனங்க ஒரு நிமிஷம் என அஞ்சலி அழைக்க அவன் திரும்பி என்னடி என்று கேட்க அது ஒன்னு வேணும் என அவள் வெட்கப்பட்டபடி கேட்க என்னன்னு சொல்லேண்டி என அவன் கோபமாக கேட்க அது என்று அவள் இழுக்க அஞ்சலி காலையிலேயே டென்ஷன் பண்ணாம சொல்லு என அவன் கையை கட்டி கொண்டு கேட்க என்னங்க நீங்க கமிஷனர்னு வெளியில சொல்லிடாதீங்க, உண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுக்க கூட உங்களுக்கு தெரியாதா என அவள் அழுத்துக்கொள்ள நீ மாறிட்டனு எனக்கு தெரியும், ஆனா இப்படி தலைகீழ மாறுவன்னு எனக்கு எப்படி தெரியும் என நினைத்தவன் மெல்லிய புன்னகையுடனே அவள் அருகில் வந்து பட்டும் படாமல் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு திரும்ப எப்பா இந்த முத்தத்துக்கு எவ்வளவு சத்தம் போட வேண்டியிருக்குது என அவள் அழுத்து கொண்டு நிமிர அவன் போகாமல் அங்கேயே நின்றவன் அவள் கையை இறுக பிடித்து அவளை தன்புறம் இழுத்து அவளின் இதழை சிறை செய்தான். சில நிமிடங்கள் கடந்தும் முத்தம் நீடிக்க அவளுக்கு மூச்சு திணறியும் அவன் விடாமல் உயிரை உணர்வு பொங்க உறிஞ்சினான். ஐயோ தேவையில்லாம வாயை விட்டு மாட்டிட்டோமோ என அவள் மனம் அழாத குறையாக நினைக்க அவன் கொஞ்சம் இடைவிடுவதும் பின் முழுவதும் ஆக்கிரமிப்பதும் என இருந்தானே ஒழிய அவன் முழுவதுமாக பிரியவே இல்லை. அஞ்சலியே சிரமப்பட்டு அவன் பின்னந்தலையை பிடித்து தன்னிடமிருந்து விலக்க ஹே ப்ளீஸ் டி அஞ்சலி சொல்லும் என அவன் கொஞ்சிக் கொண்டே மீண்டும் அவளின் இதழை நாட ஐயோ என்னால முடியாது என அவள் இதழ் துடித்தது. அவனே பாவப்பட்டு அவளை விட்டவன் வேற ஏதாவது வேணுமாடி என அவன் சிரித்துக் கொண்டே கேட்க வேண்டாம் என்பது போல தலையாட்டினாள். அவனும் ஸ்டைலாக திரும்பியபடி வாடா மாப்பிள வாழப்பள்ள தொப்புல வாலிபால் ஆடலாமா என பாடிக்கொண்டே கதவருகே சென்றவன் ஆடலாமாடி என புருவம் உயர்த்தி அவளை திரும்பி பார்க்க அவள் வேண்டாம் என்பது போல பாவமாக தலையாட்டினாள். நடிக்காதடி, வலி குறைஞ்சதும் உன் வாய் திரும்ப சும்மா இருக்காது, பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு, ஐ லைக் இட் என்றபடி அவன் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல அவள் ஆசையாக அவள் உதட்டை தொட்டு பார்த்தாள். இங்கு ஆதியும் நிஷாவும் தூங்கிக் கொண்டிருக்க ஒரு 4 மணியை போல அலாரம் அடித்தது. ஆதி கண்விழித்து அதை ஆஃப் செய்தவன் நிஷாவை பக்கவாட்டில் கிடத்திவிட்டு குளியலறை புகுந்தான்.
சிறிது நேரத்தில் அவன் குளித்துவிட்டு வந்தவன் டிரெஸ் மாற்றும் அறைக்கு சென்று கிளம்பி ரெடியாகி வெளியே வர நிஷா அவனுக்காக கட்டிலில் அமர்ந்து காத்திருந்தாள். அவளை பார்த்ததும் ஆதி அதிர்ச்சியாகி, என்னடி எழுந்துட்ட என ஆதி புரியாமல் கேட்க, நானும் உங்க கூட ஏர்போர்ட் வரைக்கும் வரேனே என்றாள். அப்போதுதான் அவளை முழுவதும் பார்த்தான். குளித்துவிட்டு கிளம்பி ரெடியாகி காலையில் மலர்ந்த பன்னீர் ரோஜாவை போல இருந்தாள். தூக்க கலக்கம் சிறிது கூட அவள் கண்ணில் இல்லை, பளிச்சென்று மின்னினாள். அவன் எதுவும் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்த நிஷா, என்னங்க நானும் வர என்று அவன் கையை பிடித்துக் கொள்ள, ஜில்லென்று அவள் கை அவனின் கரத்தை பற்றியதுமே அவன் தலை தானாக சம்மதமாக ஆடியது. அவன் மட்டும் செல்வதால் டிரைவர் வேண்டாம் என்று கேப் புக் பண்ணியிருந்தான். அது வெளியில் நிற்க வேறு வழி இல்லாமல் அதிலேயே இருவரும் ஏறினர். ஒரு மணி நேரம் கழித்து காரில் இருந்து இறங்கிய ஆதி லக்கேஜை டிரைவரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு நிஷாவை பார்த்தவன், பத்திரமா நிஷா, எனக்கு அடிக்கடி கால் பண்ணு, மறக்காம டயத்துக்கு சாப்பிடு ஓகே என்று, அதன் பிறகு அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நிஷாவும், நீங்க பார்த்து போங்க, அங்க ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் பிஸியா இருப்பேன்னு நீங்க கால் பண்ணாம இருக்காதீங்க, நான் உங்களுக்காக உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்றாள். அதன் பிறகு ஒரு வார்த்தை இருவர் வாயிலிருந்தும் வரவில்லை. ஆனால் பார்வை ஒன்றோடு ஒன்று கவ்விக்கொண்டு நின்றது. அவன் பெருமூச்சை விட்டு சரி என்றவன் அவள் கையிலிருந்து அவன் கையை பிரித்து கொண்டு நடந்தான். நிஷாவிற்கு அப்படியே பிளாங்க் ஆகிவிட்டது போல இருந்தது. அடுத்து என்ன செய்வது என மூளை மறுத்தது. என்னடி நிஷா சிறு பிள்ளைத்தனமாக நிற்கிறாய், காரில் ஏறு என மூளை உடலுக்கு கட்டளையிட மனம் வேரூன்றி அவன் முதுகு புறத்தையே வெறித்து பார்த்தது. கொஞ்ச தூரம் சென்று அவன் ஒரு உந்துதலில் பின்னாடி திரும்பி பார்க்க அவள் ஒரு காட்டில் விடப்பட்ட குழந்தையைப் போல விழித்துக் கொண்டிருந்தாள். அவளின் விழிகள் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தது. அங்கு வீசும் காற்றினால் அவள் கூந்தல் படர்ந்து அவளின் பாதி முகத்தை மறைத்தும் கூட அவள் அதை விளக்கக்கூட முடியாதவளாக நிற்பதை பார்த்த ஆதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் சென்று விடுவாள், நாம் போவோம் என அவன் மூளைக்கு உரைத்தாலும் அவனின் கண்ணும் சரி மனமும் சரி ஒரு இன்ச் அவளை விட்டு நகர மறுத்தது. இது எந்த மாதிரியான உணர்வு என்று அவனுக்கு புரியவில்லை. அவள் என் மனைவிதான், என் உயிர்தான், ஆனால் இத்தனை பலவீனமாக இருப்பதற்கு பெயர் என்ன? வெறும் 7 நாள் தானே, அதை கூட தங்களால் தாக்கு பிடிக்க முடியாதா என்ன என்று மனதில் 1000 கேள்வி எழுந்தாலும் ஆதியின் கால்கள் அவளை நோக்கி நடையிட்டது. அவள் முன்பு போய் நின்றவன், இன்னும் போகலையா நீ என கேட்டான். நான் போறேங்க, நீங்க போங்க, டைம் ஆகுது என அவள் பதற்றமாக கூற, நீ கிளம்பிடி நான் போறேன் என கூறியபடி ஆதி நிற்க அவளும் அவனை திரும்பி பார்த்தவாறே நடந்தாள். அவள் மறையும் வரை நின்றிருந்தவன் போனை பிளைட் மோடில் போட்டுவிட்டு உள்ளே சென்றான். வெளியே வந்த நிஷாவின் கண்கள் கலங்க அப்படியே காரை திறக்க போக, ஹே நிஷா என்ற அழைப்பில் திடுக்கிட்டு பின்னாடி திரும்பினாள். உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. அது திரும்பும் வரைதான் அப்படியே அவள் மகிழ்ச்சி வடிந்தது போல ஆகிவிட்டது. பின்னாடி விதார்த்து தான் நின்றிருந்தான். அவள் முகமாற்றத்தை அவன் கவனிக்காமல், வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ் நிஷா என்று அவன் சிரித்தவாறு அவள் அருகில் வர அவளும் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், அது என் ஹஸ்பண்ட வழி அனுப்ப வந்த என்றாள். ஓ என்றவன், சரி நீ தனியாவா போற, என் கூடவே வாயேன், நான் உங்க வீட்டுல டிராப் பண்றேன் என்றான். இல்ல விதார்த், நான் கேப்லயே போய்க்கிறேன் என அவள் சொல்ல, உங்க வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ண மாட்டியா நிஷா என அவன் சோகமாக கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, சரி வா உன் கார்லயே போலாம் என்றாள். அவன் முகம் 1000 watts பல்பை போல மின்னியது. அவன் முன்கதவை திறக்க அவள் பின்னாடி ஏறிக்கொண்டாள். விதார்த்தின் பிஏ மதுவும் நிஷாவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அவனுக்கு கடுப்பாக இருந்தது. கதவை இழுத்து சாத்தியவன் வந்து காரை எடுத்தான். கண்ணாடி வழியாக அவன் நிஷாவையே பார்த்து கொண்டு வர, ஆனால் அவனுக்கு மதுதான் நன்றாக தெரிந்தாள். அதில் இன்னும் கடுப்பான விதார்த், நிஷா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்றான். அவள் எங்கு அழுது விடுவோமோ என்ற மனபாரத்தில் ஒரு வாரம் எப்படி இருக்கப் போகிறோம் என்ற கவலையில் இருக்க இவன் சொன்னது நிஷா செவியில் எட்டவே இல்லை. அவள் முகம் உணர்ச்சி துடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தவன், நிஷா என அழைத்தான். அவள் அப்போதுதான், என்ன விதார்த் என்று கேட்க, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நிஷா என்றான் கொஞ்சம் குரலில். சும்மா காமெடி பண்ணாம வண்டியை ஓட்டு விதார்த் என எரிச்சல் மண்டிய குரலில் சொன்ன நிஷா ஜன்னலை வெறித்து பார்க்க மதுவுக்கு சிரிப்பு வருவது போல இருந்தது. இருந்தும் விதார்த்துக்கு பயந்து அடக்கிக் கொண்டாள். இவன் இப்படி பேசுறா என நினைத்த விதார்த் மேலும் கடுப்பானான்.